அபி, மிஸ் நேத்து ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் எழுதிட்டே இல்லையாப்பா. நான் எழுதிட்டேன் பப்பி. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால வீட்டுக்கு போகணும்னே ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவேன். ஆமாப்பா, இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா படிக்கணும். தர்ஷினி, நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் மிஸ் கிட்ட கொடுத்து வெரி குட் வாங்கணும். ஏய் கவிதா, நான் வேற ஹோம்ஒர்க்கே எழுதலடி. நேற்று வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தனா, அதுல அப்படியே மறந்துட்டு தூங்கிட்டேன்ப்பா. நீ எழுதிட்டியாடி? ஏய் இல்லடி, நானும் கொஞ்சம் தாண்டி எழுதினேன், மீதி எல்லாம் எழுதவே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. அபி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, அவ ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டாளாட்டு இருக்குதுப்பா. ஏய் ஆமாங்க பாருடி, அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏய் பப்பி, இன்னைக்கு நம்ம சீக்கிரமே வந்துட்ட மாட்டிருக்குது. இன்னும் கிளாஸ் பெல் அடிக்கவே இல்லை பாறேன். ஏய் அபி, எனக்கு வேற பாத்ரூம் போகணும்டி. தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீயும் என் கூட துணைக்கு வாங்க. சரி வாடி, பெல் அடிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். ஏய் சரண்யா, நாங்க பாத்ரூம் போயிட்டு வரோம்டி. இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. இல்ல, நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். சரிப்பா, போயிட்டு மிஸ் வர்றதுக்குள்ள வாங்க. ஏய் அங்க பாரு, அபியும் பப்பியும் கிளம்பிட்டாங்க. அவ நம்மளை பார்த்து பார்த்து சிரிச்சால. அன்னைக்கு வச்ச டெஸ்ட்ல சும்மா எட்டி பார்த்ததுக்கே எங்களை பார்த்து எழுதுறாங்கன்னு மிஸ் கிட்ட போட்டு விட்டால. அவளோட கிளாஸ் ஒர்க் நோட்டை நான் எடுத்து ஒழிச்சு வைக்க போறேன். அபி, என்ன பார்த்தா சிரிச்ச? மிஸ் கிட்ட என்னையா மாட்டி விட்ட? உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்து நான் மறைச்சு வச்சிடறேன். மிஸ் வந்ததையும் ஹோம் ஒர்க் எழுதிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீ பாரு, நோட்டை தேடிட்டு அழுவ போற. நோட்டை எங்க வைக்கலாம்? பெஞ்சுக்கு பின்னாடி போட்டுருவோம். அப்பதான் கேட்டா கூட தெரியல, நான் எடுக்கலன்னு சொல்லிடலாம். நாம மாட்ட மாட்டோம். கரெக்டான இடம் இதுதான். ஏய் அவளோட நோட்டை எடுத்து நான் நம்ம பெஞ்சுக்கு பின்னாண்ட போட்டுட்டேன். அவங்க கேட்டா கூட நீ தெரியாத மாதிரியே இரு, புரியுதா? ஏய் சரிடி, இருந்தாலும் அவன் மிஸ் கிட்ட ஏதாவது சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் அவ சொன்னா நாம பேசிக்கலாம். கேட்டா நான் எடுக்கல இங்கிலீஷ்னு சொல்லிடலாம். ஏய் நல்ல வேலைப்பா, பெல் அடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம். சரி சரி, பெல் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் வந்தா திட்டுவாங்க. வா சீக்கிரமா, நம்ம போய் நம்மளோட பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். ஏய் அங்க பாரு, செல்வியும் கவிதாவும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே நம்மள பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஏய் என்னன்னு தெரியலப்பா, எதுக்கு நம்மள அப்படி பாக்குறாங்க? ஏய் அவளுங்களுக்கு நோட்டை எடுத்ததே தெரியலப்பா. அவன் நோட்டை இன்னும் கவனிக்கவே இல்லை. அப்படியே இருக்கட்டும், மிஸ் வர வரைக்கும் இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ. மிஸ் கிட்ட நல்லா மாட்டி விட்டுடலாம். இவ ஹோம்ஒர்க் எழுதாமையே நோட் இல்லைன்னு காணோன்னு போய் சொல்றான் அப்படின்னு நாம ரெண்டு பேரும் எந்திரிச்சு சொல்லலாம். ஏய் என்னமோ, அவளுங்க ரெண்டு பேரும் திருடுத்தனம் பண்ணியிருக்காங்கடி. அதனாலதான் நம்மளை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. நாம பாத்ரூம்க்கு போறதுக்கு முன்ன அமைதியா தான் இருந்தாளுங்க, போயிட்டு வரத்துக்குள்ள என்னவோ பண்ணிருக்காளுங்க. என்ன பண்ணிருக்காளுங்கன்னு வேற தெரியலையே. ஏதாவது பண்ணிருப்பாங்க, நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கலாம். ஆமா அபி, உன்னோட ஹோம்ஒர்க் நோட் எங்க அபி காணோம்? பேக் மேலதானே வச்சிருந்த, எங்கயோ காணோம் பாரு. ஏய் ஆமாப்பா, என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை காணோம், பேக் மேலதான் எடுத்து வச்சிருந்தேன். எங்க போச்சு? ஐயோ, என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை யாரு எடுத்தாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என் நோட்டை காணுமே. ஏய் இப்பதாண்டி அவ தொலைவ ஆரம்பிச்சிருக்கிறா. நாம ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்துக்கலாம். ஏதாவது பேசணும், நல்லா மாட்டிக்குவோம். அதனால வாயை திறக்க கூடாது. ஏய் பேக்குக்குள்ள கூட காணும்பா, என் நோட்டை யாராவது எடுத்தீங்களா? ஏய் எடுத்திருந்தா கொடுத்துருங்கப்பா. மிஸ் வந்தோன்னா ஹோம்ஒர்க் எழுதலையான்னு கேட்பாங்க. ப்ளீஸ்ப்பா, யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் என்னாச்சு அபி, நோட்டை காணுமா? யார் எடுத்துருக்க போறாங்க? நீ ஏது தவறி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியோ என்னவோ. முன்ன உன்னோட பேக்ல, பப்பி பேக்ல எல்லாம் தேடிப்பாரு. ஏய் ஃபர்ஸ்ட் நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு நோட்டை எடுத்து பேக்ல வச்சியா? ஏய் இல்லப்பா, இப்ப நாங்க பாத்ரூம்க்கு போறதுக்கு முன்னாடி கூட பேக் மேலதான் நோட்டை வச்சிருந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா என்னோட நோட்டை காணும்பா. இப்பதான் யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஏய் யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்கப்பா, ப்ளீஸ்பா. விளையாடாதீங்க, மிஸ் வந்தா ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களான்னு கேட்பாங்க, ப்ளீஸ்பா. அபி, ஃபர்ஸ்ட் உன்னோட பேக்லயும் பெஞ்சுக்கு அடியில அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தேடி பாரு, யாரும் எடுத்திருக்கலாம் மாட்டாங்க.